ஐஐடி ரூர்க்கியோட கிராஜுவேட்ஸ் குமார் அண்ட் மாத்தூர். இவங்க ரெண்டு பேருமே ஹை பேயிங் கார்பரேட் ஜாப்ஸ் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஸ்லம்பர்கரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஹை பேயிங் ஜாப்ஸை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு வராங்க. இந்த ரெண்டு மோட்டிவேட்டிங்கான காம்படிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் தான் ரேசர் பே. நான் உங்கள் இந்த குரூப். வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எபிசோட் நம்பர் 13. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டார்ட் அப் ரேசர் பே. மாத்தூர் அவரோட ஃபுல் டைம் ஜாப் ஆன வயர்லைன் ஃபீல்டு இன்ஜினியர் அட் ஸ்லம்பர்கரில் அதை விட்டுட்டு தான் வந்து இங்கே ரேசர் பே ஸ்டார்ட் பண்ணார். அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் அதுவும் இந்தியாவில் ரொம்பவே ஒரு டிஸ்மல் ஸ்டேட்டில் இருந்துச்சு. ரொம்ப எஃபிஷியன்ட் செக்யூரான டிஜிட்டல் சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவனோட மிஷன் என்னவாக இருந்துச்சுன்னா, பேமெண்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும். அது மட்டும் தான் இவங்க ஏமா இருந்துச்சு. அண்ட் 2014 இவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேமெண்ட் கம்பெனிஸாக இருந்துட்டு வராங்க. இப்போது ஆரம்பத்தில் இவங்களோட ஐடியா ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணாலும் அது எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ இவங்க தாரக மந்திரமே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் சால்விங் அ கோர் ப்ராப்ளம் தட் அ லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் ஃபேஸிங். 2013 இவங்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல் பில்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் தெரிய வந்துச்சு. நம்ம இந்தியாவில் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இல்லை, எஃபிஷியண்ட்டாக இல்லை, செக்யூராக இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் மெயினாக ஸ்டார்ட் அப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னால இந்த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமை அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸே பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் இதில் நிறையா அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சனால ஓகே நம்ம ஃபோக்கஸை மாற்றலாம், இந்த பேமெண்ட் சிஸ்டமில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் சரி, எஸ்எம்இஸ்க்கும் சரி, ஆர்கனைசேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணணும். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை ஆக்கலாம், அஃபோர்டபுளாக, செக்யூராக மாற்றலான்னா 2014 ரேசர் பேயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓவர் கம்மிங் சேலஞ்சஸ். இனிஷியல் டேஸில் ரேசர் பே வெறும் ஸ்கூல்ஸுக்கு தான் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய பேரண்ட்ஸ்னால இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அந்த டைமில் குமார் அண்ட் மாத்தூர் ரெண்டு பேருமே என்ன யோசித்தாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு வேலைக்காகாத ஐடியாவாக இருந்துடும் போல், ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஜெய்ப்பூரோட ஒரு இன்குபேஷன் சென்டர் ஸ்டார்ட் அப் ஓயாசிஸ், அங்கே இருக்கிற சில ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களோட பேமெண்ட் கேட்வேவை யூஸ் பண்ண அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. நல்ல எஃபிஷியன்ட் செக்யூர் பேமெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சனால அப்போ தான் போத் ஆஃப் தெம் குமார் அண்ட் மாத்தூருக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இது வந்து ஒரு நல்ல ஐடியா, இதை எப்படி பெருசாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரேசர் பே என்ன தான் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக ரேசர் பே பார்த்தோம்னா ஒரு பையிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பையிங் ஆஃப் அ ப்ராடக்ட். இப்போ அந்த பையிங் ஆஃப் அ ப்ராடக்ட் நடக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கணும், பணப்பரிமாற்றம். அது நடக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் ரேசர் பே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது குமார், அதாவது ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ஆஃப் ரேசர் பே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்லைன் பிஸ்னஸஸ் இவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, டிஸ்பர்ஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ட் இந்த பேமெண்ட்ஸை நிறையா மோட்ஸில் அவங்க பே பண்ணலாம், டெபிட் கார்ட்ஸாக இருக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸ், நெட் பேங்கிங், யூபிஐ, ஈவன் டிஜிட்டல் வாலெட்ஸ் கூட யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இது கூட மாத்தூர் கோஃபவுண்டர் அவர் என்ன ஆக்ட் பண்ணுறாருன்னா, எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே இந்தியன் எக்கானமியில் புது ஐடியாஸ், புது ப்ராடக்ட்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறையா பேருக்கு புது ஜாப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் வைஸில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பவரை கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம்னு சொல்கிறாரு. ரேசர் பேயோட அன்பிரசிடென்டட் க்ரோத். இப்போ ரேசர் பே எடுத்துட்டோம்னா அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அதாவது 2014 இருந்தே ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை பார்த்துட்டு வராங்க. இவங்களோட டீம் சைஸ் பார்த்தோன்னா 500+ இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயரில் இந்த 500+ டீம் சைஸ் வச்சுட்டு ஒரு 500% க்ரோத் ரேட் காமிக்கிறாங்க.
இப்படி ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை நிறைய கம்பெனிஸ் பார்த்ததுல இருந்தா சொல்லணும், ஒரு நல்ல க்ரோத்தை பார்த்துட்டு வராங்க. அண்ட் கரண்டாக பார்த்தோம்னா இவங்க நிறைய பிஸ்னஸஸ், அதாவது மோர் தென் 6 lakh பிஸ்னஸஸ்க்கு டிஜிட்டல் பேமெண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த பிஸ்னஸஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஐஆர்சிடிசி, ஏர்டெல், புக் மை ஷோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, யாத்ரா, ஜீரோதா. அண்ட் இந்த நம்பர் 6 lakh இன்னும் 1 இயரில் 10 lakh மாற்றணுங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் மட்டும் ஒரு 5x க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரேசர்பேயோட மார்க்கி இன்வெஸ்டர்ஸ் டைகர் குளோபல், மேட்ரிக்ஸ் பார்ட்னர்ஸ், ஒய் காம்பினேட்டர், சிக்யூரியா இந்தியா, ரிபிட் கேபிட்டல், மாஸ்டர் கார்டு, இவங்க எல்லாமே சேர்ந்து $106.5 million, அதாவது சீரிஸ் ஏ, பி அண்ட் சி வழியாக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டிவிஷன் எப்படி இருந்திருக்குன்னா, சீரீஸ் ஏ அண்ட் பி, அதாவது 2016 and 2018 நடந்த இந்த ரவுண்ட்ஸ் வழியாக $31.5 million ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரீஸ் சி அதில் $75 million ரேஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 33 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாஸ்டர் கார்டு கிட்டேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரேசர்பேயோட ஃபியூச்சர் பிளான்ஸ், ரேசர்பே அவங்களுக்கு கிடைச்ச ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் சியூட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறதுல தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதாவது நோட்டபிள் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரேசர்பே எக்ஸ், அது ஒரு நியோ பேங்கிங் பிளாட்ஃபார்ம், அண்ட் ரேசர்பே கேபிட்டல், இது வந்து ஒரு லெண்டிங் ஆர்மாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட டோட்டல் எம்ப்ளாயீஸோட கவுண்டர் டபுள் ஆக்கணும் இன்னும் ஒரு வருஷத்துல, இதுவும் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸில் ஒன்றா இருக்குது. Throwing things around in the calendar does not help maintain a to-do list. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் கிரேட் டே.